Hi friends, welcome back to our channel AL Foodology. Video kula porathukku munadi marakkama namba channel subscribe pannittu pakkathula irukra bell icon click panni all option select pannikanga. Appo dhaan namba videos oda notification ungalku kedaikum. Appadi Instagram liyum namba page follow pannikanga. Innaiki muttakos kathrika vachi or sambar recipe dhaan seiya porom. Vaanga eppadi seiyradhunu paakalam. First, இந்த சாம்பாருக்கு நான் தோரம்பருப்பு எடுத்து வேக வச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சி 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்குவோம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கறேன். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சிருக்க சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கறேன். இதோட சாம்பார் வெங்காயம் சேர்க்கறப்போ சாம்பார் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இத வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில வதங்கட்டும். இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன். ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன். தக்காளி கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்ட பிறகு ரெண்டு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கறேன். கத்திரிக்காய் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில. கத்திரிக்காய் எண்ணெயிலேயே பாதி வெந்துடும். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க கோஸை சேர்த்துக்கிறேன் நான். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். அதிகமாகவும் கோஸை வதக்க வேணாம். கோஸ் வந்து சீக்கிரமாக தண்ணி விட்டு வேகக்கூடிய காய். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தூளை சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இப்படி வதக்கிறப்ப தூளில் இருக்கிற பச்சை வாசம் போயிடும். இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கோஸும் கத்திரிக்காவும் நல்லா வெந்து வரட்டும். அதுக்காக இந்த தண்ணி சேர்க்குறோம். அது வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்து வரட்டும். காயெல்லாம் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போது காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கோஸ் வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய காய். கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போது நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த தோரம்பருப்பு, அது கூட கொஞ்சம் ஜீரகம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு மசித்து வச்சுருந்தேன். இப்போ இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். நான் அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம சேர்த்து தோரம்பருப்பு இந்த காய்கறி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான உப்பும் நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே காய் வேக வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து அளவாக போட்டுக்கலாம். பெருங்காயம் லாஸ்ட்டாக சேர்க்குறப்போ சாம்பார் கொதிச்சு வரும்போது நல்லா வாசமாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே முள்ளங்கி சாம்பார் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். அதை ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு கால் மணி நேரம் அப்படியே கொதிச்சு வரட்டும். சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போது கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம சேர்த்த முட்டைக்கோஸ் கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இதோட சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட முட்டைக்கோஸ் கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும். சாம்பார் நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி முட்டைக்கோஸு கத்திரிக்காய் போட்டு நீங்களும் ஒரு தடவை இந்த சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டோலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.